இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் ஃபாண்டன் பயன்படுத்தி ஒரு கேரக்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ஃபாண்டன்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபாண்டன் பயன்படுத்தி தான் நான் இந்த கேரக்டர் வந்து பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் அந்த ஃபாண்டன்ட் வீடியோ பார்த்துட்ட பிறகு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அது எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ண அதே ஃபாண்டன் பயன்படுத்தி எந்த மாதிரிலாம் அதை டிசைன் பண்ணணும், எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் எனக்கு மேக்ஸிமம் வந்திருந்த எல்லா டவுட்ஸுமே வந்து ஃபாண்டன்ட் எப்படி சிஸ்டர் ஸ்டோர் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ 1 வீக்குக்கு மேலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அதே ஃபாண்டன்ட்டை நான் பயன்படுத்தி தான் ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நான் ஒரு ஜிப்லாக் கவரில் நல்லா போட்டு காத்தே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நான் நினச்சேன் ஒரு 5 நாளுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது எனக்கு 5 நாளுக்கு மேலேயுமே நல்லா இருந்தது. கரெக்டாக ஒரு 7 நாள் ஆயிடுச்சு, 1 வீக்கே முடிஞ்சிருச்சு. 1 வீக் அப்புறமும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், அந்த ஃபாண்டனுடைய டேஸ்ட் வந்து எனக்கு மாறவே இல்லை. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே ஃபாண்டன்ட்னு வரும்போது நமக்கு வந்து ஹார்டாக தான் ஆயிரும். இது பாருங்க, நான் உடைக்க ட்ரை பண்ணுறேன், அப்பயுமே எனக்கு முடியல, நல்லாவே கல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஃபாண்டன்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அந்த மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா நல்ல சூடான தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கிற மாதிரி தண்ணி அதில் ஊற்றிட்டு அதுக்கு மேலேயே ஒரு பிளேட்டு வச்சு விட்டுறணும். இப்போ அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டை மேலே வைக்கணும். இப்போ தண்ணி வந்து கீழே நல்லா சூடாக இருக்கும், அந்த ஆவி வந்து மேலே அந்த பிளேட்டு வரைக்கும் பட்டு பிளேட்டு ஹீட் ஆகி அதுக்கு மேலே வந்து அந்த ஃபாண்டன்ட்டுக்கும் ஹீட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியே ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு நல்லாவே அது சாஃப்டாகி கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1/2 hour நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதே ஹீட்டில் அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லாவே கொஞ்சம் எனக்கு உடைக்க முடியுது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு 1/2 hourலாம் வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் இந்த ஃபாண்டன்ட்டை யூஸ் பண்ண டைமே இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் கூட பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஓடிஜி அவன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக ஒரு ட்ரேயில் வந்து இந்த ஃபாண்டன்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே உங்களுக்கு ஸ்மூத்தனாகி கிடைச்சிரும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாட்டியுமே ஓரளவுக்கு நம்மளால் அதை உடைக்க முடியுது, சூடாகவே தான் இருந்தது. நான் அதே ஹீட்லேயே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபாண்டன்ட் ரெடி பண்ணமோ அதே மாதிரி நான் முன்னாடி இருந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லாவே எனக்கு ஹார்டாக இருந்தது. நான் அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லா 2 கையும் நல்லா சுத்தமாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பிடிக்க ட்ரை பண்ணணும். கொஞ்சம் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நான் நல்லா இதை ஃபாண்டன்ட்டை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நான் கொஞ்சமாக தண்ணி அதுலேயே வந்து தெளிச்சு விட்டுட்டு அதை நல்லா நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக ஓரளவுக்கு ஸ்மூத்தனாகி கிடைச்சிருக்கு. கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூடயே வந்து பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணுங்கன்னு சொன்ன ரீசன்னால நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுத்தேன். எனக்கு நல்லா சாஃப்டாகி கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒர்க் ஏரியாவுக்கு வந்து இதை மாற்றிக்க போகிறேன். ஒர்க் ஏரியாலையும் கொஞ்சமாக வந்து பவுடர் சுகர் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபாண்டன்ட்டை நான் கொஞ்சமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஒரு சின்ன ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன ரவுண்டு எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து தலையாகவும் கீழே வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டை வந்து நான் கொஞ்சம் இந்த பாடி ஷேப்புக்கும் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு சின்ன பேபி வந்து கையில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டாப்பரை கையில் வந்து வச்சிருக்க மாதிரி நான் ஒரு தீம் வந்து செய்ய போகிறேன். ஃபாண்டன்ட்லாம் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்ததையுமே ஃபேஸ் நல்லா அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரியெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரவுண்டாக அழகாக பண்ணாலே அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கில் நல்லா வரும். நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபாண்டன் டூல் யூஸ் பண்ணி சின்ன ரவுண்டு கண்ணுக்கு மட்டும் நான் கரெக்டாக சின்ன ரவுண்ட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து அழகாக சிரிக்கிற ஸ்மைலிக்காக அதே ஃபாண்டன் டூல் பயன்படுத்தி கொஞ்சமாக சிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப
இப்போ அதுக்கு மூக்குக்கு வந்து கொஞ்சமாக ஃபாண்டன்ட் மட்டும் எடுத்து லைட்டாக ரோல் பண்ணி அதை வந்து மூக்கு மாதிரி செட் பண்ணிக்க போகிறேன். ஃபாண்டன்ட்டை நீங்கள் என்ன ஸ்டிக் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சமாக தண்ணி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்ட வச்சிங்க அப்படின்னா அது அழகாகவே ஸ்டிக் ஆகி ஒட்டிடும். தண்ணி வச்சுட்டு அழகாக மூக்கு மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு கேரக்டருக்கான கண் மூக்கு வாயெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நான் காதுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். காதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக அதே கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்க்கு வரும். அதை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு காது மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் காதுமே கொஞ்சம் ஒட்ட போகிறேன். லைட்டாக சைடில் மட்டும் தண்ணி வச்சுட்டு நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது நல்லா காது மாதிரி செட் ஆகிடும். இப்போ ஒரு ஃபேஸ் கேரக்டருக்கு கண்ணு மூக்கு வாய் அப்புறம் காதெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த கேரக்டருக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து தலை முடி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து என்கிட்ட கருப்பு கலர் இன்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ கருப்பு கலருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெட் கலரில் ஒரு ட்ராப்பும் எல்லோ கலரில் ஒரே ஒரு ட்ராப்பும் அது கூட ப்ளூ கலரினுடைய ஒரே ஒரு ட்ராப்பும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ இந்த மூணு கலருமே மிக்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு பிளாக் கலர் வந்து கிடைச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து நான் பிளாக் கலர் வந்து கொஞ்சமாக நான் ஃபாண்டன்ட் எடுத்துட்டு அதிலேயே பிளாக் கலர் கொடுத்து நல்லா ரோல் பண்ணிக்க போகிறேன். பிளாக் கலர் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த மூணு கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு பிளாக் கலர் ஷேடு வந்து கிடைச்சிரும். எனக்கு வந்து ரொம்ப டார்க் பிளாக் கலர் வந்து கிடைக்கல, லைட் பிளாக் கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கலர் நல்லா அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஃபாண்டன்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு குக்கி கட்டரோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஷேப் மூடியோ வச்சு நீங்கள் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த அந்த கருப்பு கலர் ஃபாண்டன்ட்டை அழகாக தலைக்கு மேலே வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடியே காது ஒட்டிட்டோம் இல்லைங்களா, அந்த காதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபைனலில் பார்க்கும்போது முடி மாதிரி கிடைக்கும். ஸோ கரெக்டாக ரெண்டு சைடும் காது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து தலை முடி மாதிரி செட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தண்ணி பயன்படுத்தி ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதிலே நான் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஹேர் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இன்னுமே எனக்கு கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லைங்களா, அதை கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒட்டிட்டு அப்புறம். இப்போ ஃபைனலாக பாருங்கள், அந்த தலைக்கு வந்து அழகாக தலை முடி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அதே கருப்பு கலர் யூஸ் பண்ணி சின்னதாக கண் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ணுக்கு ஆல்ரெடி சின்ன ரவுண்ட் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே கண் வந்து குட்டியாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து கண்ணுக்கு மேலே வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கண் மட்டும் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு எம்டி ஃபீலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு ஐப்ரோஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சின்ன ரவுண்டே லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது ஐப்ரோஸ் மாதிரி ஆயிரும். லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சின்ன ஐப்ரோஸ் கிடச்சிரும். அதையுமே நான் தண்ணி வச்சுட்டு ஐப்ரோஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். பாருங்க, இப்போ இந்த பேபி கேரக்டர் பாருங்க ஓரளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள். அழகா ரவுண்ட் பண்ணி ஒரு ஃபாண்டன் எடுத்துக்கோங்க. மூக்கு கண்ணு அப்புறம் காது கொஞ்சமா முடி இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதை வந்து நான் ஒரு டூத் ஸ்டிக்ல வந்து கொஞ்சமா ஸ்டிக் பண்ணி காய மட்டும் வச்சு எடுத்துக்க போறேன். வந்து அந்த பாடி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ட்ரெஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ராஸ்பெரி ரெட் கலர் வந்து ஃபவுண்டன்ல அப்ளை பண்ணிட்டு நான் அதை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பவுடர் பண்ண சர்க்கரையை நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஹோம்மேட் ஃபாண்டன்ட்லாம் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மீதியாக இருக்க ஃபாண்டன்ட் வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் தூக்கி கீது போட்டுறாதீங்க. அதை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ரூம் டெம்பரேச்சருக்கு பதிலாக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாடி ஷேப் வந்து ரவுண்டாக இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஷேப் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை வந்து இதுக்கு மேலேயே போட்டு கவர் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ண சக்கரை வந்து கொஞ்சமாக அங்கே இங்கே வெள்ளை கலரில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் கொஞ்சமாக கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபவுண்டன் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனி லுக்கு கொடுத்துரும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தலை இருக்கு இல்லைங்களா, அதை கரெக்டாக நான் உள்ளுக்குள்ளே செட் பண்ணிக்க போகிறேன். நான் டூத் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதே ஸ்டிக்கோடு அப்படியே வச்சு நான் உள்ளே கரெக்டாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஃபவுண்டன் கேரக்டர்னுடைய தலையும் கிடச்சிருச்சு, அதுக்கு ஓரளவுக்கு ஒரு பாடியும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு அதுக்கு கை கால்லாம் வைக்க போகிறோம். கொஞ்சமாக ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் பண்ணி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெண்டு கை அப்புறம் ரெண்டு கால் மாதிரி கிடைச்சிரும். அப்புறம் எப்பயுமே வந்து கேரக்டர்ஸ் பண்ணும்போது கையும் காலும் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கைக்கும் காலுக்கும் வந்து கிளவுஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு தீம் கூட ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் ட்ரெஸ் கலர்லேயே வந்து ஒரு கிளவுஸ் மாதிரி கைக்கு வந்து கொடுத்துருக்கேன், அந்த விரலுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கால்லையுமே வந்து ஒரு கிளவுஸ் மாதிரி ஷூ டைப்புக்கு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டு காலும் ரெண்டு கையுமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபாண்டன்ட் பொம்மையில் வந்து சைடில் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த கையை வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே லென்த்தாக கட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு, நான் அதையுமே கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமே ஈக்குவல் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமே கை கால்லாம் போட்டுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபுல் கேரக்டர் வந்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அது பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி தெரியல. ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த பாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்ட மாதிரி தோணுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி அந்த எஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடியினுடைய கார்னரில் மட்டும் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸில் வந்து ரெண்டு காலையுமே அழகாக செட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போது அது நல்லா ஷார்ட்டாக ஓரளவுக்கு க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனல் கேரக்டர் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த பேபி கேரக்டர் கையில் வந்து நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டாப்பரை நான் கையில் கொடுக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக ரெடி பண்ண ஃபாண்டன் பேபி பாருங்கள், எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்தது. ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, பட் சம்பாட் அது ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த கேரக்டர்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக 1.5 hours கிட்டே ஆயிடுச்சு. ஏன்னா ஹோம்மேட் ஃபாண்டன்ட் அப்படின்றதால அது டக்கு டக்குன்னே ரொம்பவே ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒரு டைமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாக 1.5 hours ஆச்சு. ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதே ஃபாண்டன்ட் கேரக்டரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி மெத்தடும் கூட. நம்ம கேக்குக்கு மேலே ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டாப்பர் மட்டும்
செட் பண்ணாமல் கூட ஒரு கேரட்டரும் வச்சு நம்ம மேலே வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக அழகாகவும் இருக்கும். ஸோ இதே ஃபாண்டன் பேபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you.